ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமி காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே நம்ம உடல் உள்ளுறுப்புகளை எப்படி நன்றாக சிறப்பாக வைத்துக்கொள்வது, அதற்குரிய கவச முதிரைகள் தியானமாக பார்த்துட்டு வரோம். இப்போ நிறைய நபர்களுக்கு வருகின்றது இதய வீக்கம். இந்த திடீர்னு பார்த்திங்கன்னா இதயம் ஒரு கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை, மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். படி ஏறும் பொழுது மூச்சு வாங்கும். ஸோ அமைதியாக ஜென்ரலாக இருக்கும்போதே அந்த இதய பகுதியில் வலது பக்கம் இடது பக்கத்தில் ஒரு அழுத்தம், ஒரு கனமாக இருக்குது. அப்போ என்னென்னா, நம்ம ஹார்ட் வால்வுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதோ ஒன்று சின்ன ஒரு ஆரம்பமாக இருக்கும். மருத்துவத்தை போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க தாராளமாக. அவர்கள் சொல்கின்ற அந்த அறிவுரைகள் படி கரெக்டாக செயல்பட்டுகிட்டே வாங்க. அந்த மாதிரி கனமாக இதய கனமாக உள்ளவங்க அதோடு சேர்த்து நாம் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும். இது அந்த மாதிரி இதயம் கனமாக உள்ளவங்களுக்கு. இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு இதய வீக்கம் வரக்கூடாது. அந்த ஹார்ட் பகுதியில் ஒரு கனம், ஒரு அழுத்தம் இருக்கக்கூடாது. அந்த இதய வால்வுகளில் கரெக்டாக ஃப்ளோவாக இரத்த ஓட்டமெல்லாம் கரெக்டாக செல்லணும். அதற்குரிய பயிற்சிகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இதயம் கனமாக இருக்குது, வால்வுகளில் சின்ன பிரச்சனை இருக்குது சார், நீங்கள் அந்த பயிற்சிகளை அந்த ட்ரீட்மெண்ட்டை அந்த மருத்துவர் முறைப்படி பொறுமையாக எடுத்துக்கிட்டே வாங்க. அந்த மருத்துவர்கிட்டே சொல்லுங்கள், இப்போ சின்ன சின்ன முதிரைகளும் பண்ணுறேன். அப்போ அவர்கள் மீண்டும் டெஸ்ட் பண்ணும்பொழுது குயிக் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ கிராஜுவலாக மருந்தை குறைச்சிக்கலாம். இது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ ஜென்ரல் ஹெல்த்தில் தான் இருக்கிறோம். இப்போ வயசு 25 தான் ஆகுது. நமக்கு 40 வயது, 50, 60 அதை தாண்டி செல்லும் பொழுது நமக்கு ஜென்ரலாகவே மன அழுத்தத்தினால் நமக்கு சின்ன சின்ன மன அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மன அழுத்தத்தினால சின்ன சின்ன குறைபாடுகள், அது கண்ணுக்கு தெரியாமல் அந்த வாழ்வுகளில் அதனுடைய இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு இருக்கும். அப்போ அதை சரிப்படுத்துவதற்கு, அது வராமல் பாதுகாக்கக்கூடிய கவச முதிரைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் இன்றையிலிருந்து இந்த முதிரைகளை நீங்கள் டெய்லி ஒரு 10 நிமிஷம் தான் செலவிட போகிறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அமைதியாக உங்கள் இதயத்துக்காக, இதய கனமாக வந்துடக்கூடாது, இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கணும், அந்த பகுதியில் எந்த ஒரு அடைப்பு வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகளை நான் மேற்கொள்கின்றேன். அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நேரம் கிடைக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக வயது ஆக ஆக அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இதை பார்க்கக்கூடியவர்கள் 80 வயதை தாண்டியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 60, 70 தாண்டியவர்கள் இருக்கிறாங்க. கடினமான ஆசனங்கள் செய்ய முடியாது. சில நபர்களுக்கு இல்லத்தினுடைய சூழ்நிலை காரணமாக, மன இறுக்கத்தின் காரணமாக அந்த இதயம் ஒரு கனமாக இருக்கும். மருத்துவத்தை போய் டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, மனோ ரீதியாக நீங்கள் மைண்டை காமாக வச்சுக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அந்த கனமாக இருக்கிறது நீங்கும்பாங்க. அப்போ அந்த மனோ ரீதியாக நம்ம எப்படி சரியாக வைத்துக்கொள்வது, அதற்கு தான் இந்த முதிரை பயன்படுகின்றது. இந்த முதிரைகளை நாம் பயிற்சி பண்ணும் பொழுது, இந்த எளிமையான தியானத்தை பயிற்சி செய்யும் பொழுது இதயம் கனமாக ஆகக்கூடிய அந்த நிலை ஏற்படாது, இதய வீக்கம் வராது. அப்படி இருந்தாலும் கிராஜுவலாக பண்புகள் மாறும் பொழுது மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது, மன அமைதி கிடைக்கின்றது, இதயத்தினுடைய துடிப்பு சீராக இயங்குகின்றது, இதய வீக்கம் இல்லாமல் வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது முடிச்சு முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். ஒரு நாற்காலியில் முதுகெலும்பு நேராக இருக்கின்றது. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு 2 வினாடி. இப்போ பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க. இந்த முடிச்சு முதிரை ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். முதல்ல வலது கை நேராக வச்சுக்கிட்றாங்க. இடது கை கட்டவரில், வலது கை உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சுக்கிட்றாங்க. இப்போ அப்படி அடுத்த கட்டவரில் இப்படி அது மேலே மூடிக்கிட்றாங்க. இப்போ இந்த 4 விரலை அப்படியே மடிச்சுக்கிட்றாங்க. இந்த கைகளை இந்த மாதிரி வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இந்த முடிச்சு முத்திரையின் மூலமாக இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கனமாக, இதயம் கனமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம், அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகுது. இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. இதய வாழ்வுகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் செல்கின்றது. அந்த இதய வாழ்வுகளில் எந்த ஒரு பிளாக்கும் இல்லை. அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்கள். 2 நிமிடங்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். மீண்டும் இந்த முடிச்சு முத்திரை ஒவ்வொரு நிலையாக பண்ண போகிறாங்க. கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். முதல்ல வலதுகையை நேராக வச்சு காட்டாங்க. இடதுகை கட்டவரில் வலதுகை உள்ளங்கையில் வைக்கிறாங்க. அடுத்த கட்டவரிலே அதுக்கு மேலே வச்சுட்டாங்க. இப்போ அப்படியே இந்த 4 விரலை மடிச்சுக்கோங்க. அடுத்த கை இடது கை இந்த மாதிரி விரல்களை இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க. மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் ஒரு சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். இதுக்கு அடுத்த முத்திரை உஷ்ண சீர் முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை உஷ்ண சீர் முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறாங்க? கைகள் அப்படி முன்னாடி காமிங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளிழுங்க. மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க. ஒரு 3 முறை. நல்லா மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் கைகளை அப்படியே மெதுவாக முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதியில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிகிச்சையை பார்த்துட்டு வரோம். அடுத்த முத்திரை ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கைகளை நேராக வச்சுக்கோங்க. ஆள் கட்டைவரில் உள்ள வச்சுக்கோங்க. 4 வரலும் மடிச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக இருக்கின்றது. மிக மெதுவாக மூச்சை உள்ளிழுங்க. மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. இதயம் முழுக்க நல்ல ஒரு பிராணாற்றல் கிடைக்கின்றது. உங்கள் உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும். இந்த ஆதிமுத்திரையின் மூலமாக இதய வாழ்வுகள் மிகச் சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். 2 நிமிடங்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு முத்திரை தியான முத்திரை பண்ண போகிறாங்க. இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க. 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு மனம், இதயம், அநாகத மையம் அதனுடைய உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இயங்குகின்றது. இதய வாழ்வுகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அப்படியே அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த 2 பகுதியிலும் உங்களது மூச்சோட்டத்தை உங்களது பிராணனை கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக கண்களை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மீண்டும் அந்த முடிச்சு முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். வலதுகை நேராக வச்சுக்கோங்க. இடதுகை கட்டவரில் வலதுகை உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் அடுத்த கட்டவரில் மடிச்சுக்கோங்க. 4 வரலையும் மடிச்சுக்கோங்க. பொறுமையாக மடிச்சுக்கோங்க. அந்த கைகளை இந்த மாதிரி பக்காட்டில் வச்சுக்கோங்க. கைகளை மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க. மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க. ஒரு 5 டைம்ஸ். மூச்சு உள்ளிழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியிடும் போது வயிறு லேசாக உள்ள போயிடணும். இப்போ உங்கள் உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி. இதய வாழ்வுகளில் எந்த ஒரு அடைப்பும் இல்லை. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. அந்த பகுதியில் எந்த ஒரு கனம் இல்லை. அந்த உணர்வோடு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதியில் உங்களது உணர்வை பொறுமையாக நினைத்து அப்படியே தியானிக்கவும். இந்த முத்திரையே ஒரு தியானமாக மாற்றுகின்றோம். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை உஷ்ண சீர் முத்திரை பண்ண போகிறாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கைகள் அப்படி முன்னாடி காமிங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ஒரு 5 முறை நல்லா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. அதுக்கப்புறம் இதயத்தினுடைய துடிப்பை கூர்ந்து தியானிக்கவும். இதயம் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளில் எந்த ஒரு அடைப்பு இல்லை. அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் இந்த முதிரையின் மூலமாக நன்றாக கிடைக்கின்றது. அந்த இதய கனமாக இருக்கக்கூடிய நிலை மாறுகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை கட்டை வரல மடித்து 4 வரலும் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வருது அதை கூர்ந்து தியானிக்கவும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகள் இதய வாழ்வுகளை சிறப்பாக இயங்க செய்யும். இதய பகுதியில் இருக்கக்கூடிய கனமாக ஃபீல் பண்ணுறது, மாடி ஏறும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு அழுத்தம், ஒரு மூச்சு திணறல், இது எல்லாமே வராமல் பாதுகாக்கப்படுகின்றது. ஒவ்வொருவருமே இதயம் இதய வாழ்வுகளை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகளை வாழ்க்கையில் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். இதற்காக ஒரு 10 நிமிடம் காலை மாலை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களது வாழ்க்கை வளமாக இருக்கும். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதிக காரம், அதிக புளிப்பு, அதிக உப்பு குறைத்து கொள்ளுங்கள். முடிந்த அளவு இல்லத்திலேயே சமைத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பயிற்சியை ஏற்படுத்திட்டு உடலுக்கு சரியான ஓய்வும் கொடுத்துட்டிங்கன்னா இதயம் கனமாக ஃபீல் பண்ணுறது, மாடி ஏறும்பொழுது ஏற்படுகின்ற மூச்சு திணறல், இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.